அப்போ திண்டுக்கல் மாவட்டத்துல திமுக பொதுக்கூட்டம் ஒண்ணு நடந்துட்டு இருந்துச்சு. அதுல பேசின அப்போதைய திமுக தலைவர் கருணாநிதி, இந்த மாவட்டத்துல எனக்கு என்ன மரியாதை இருக்கோ அதை விட அதிக மரியாதை பெரியசாமிக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தோட திமுகவின் முகமாகி போனாரு பெரியசாமி. திண்டுக்கல் மாவட்டம் வத்லகுண்டு பகுதியை சேர்ந்த இருளப்பனுக்கு மகனா 1953 வருஷம் ஜனவரி 6 பெரியசாமி பிறந்தாரு. இவரோட குடும்பத்தினர் திமுகவினராவே இருந்ததால இயல்பிலேயே திமுக மேல அதிகமான பற்றோடவே வளர்ந்தாரு. அது மட்டும் இல்லாம அண்ணாவோட பேச்சும் கருணாநிதியோட பேச்சும் அவரை திமுக மேல அதிக பற்று கொள்ள வச்சது. 1972 திமுகவில இருந்து அதிமுக பிரிஞ்சு போய் சந்திச்ச முதல் தேர்தல்ல அதிமுகவுக்கு வெற்றி கிடைச்சது திண்டுக்கல் மாவட்டத்துலதான். அதனாலேயே திண்டுக்கல்ல அதிமுகவின் செல்வாக்கு அதிகம் அப்படின்னு வர்ணிப்பாங்க. எம்ஜிஆர் தீவிரமா அரசியல்ல இயங்கிட்டு இருந்த நேரத்துல வத்லகுண்டு பகுதியில திமுக பிரமுகரா வளர்ந்து வந்தாரு பெரியசாமி. அப்போ எம்ஜிஆர ஊருக்குள்ள விடமாட்டேன்னு பெரியசாமியோட முழக்கம் திண்டுக்கல் திமுக தலைமைய நோக்கி பெரியசாமிய கவனிக்க வச்சது. 1986 வருஷம் திமுக சார்பில வத்லகுண்டு ஒன்றிய தலைவரா தேர்வு செய்யப்பட்ட பெரியசாமி 1989 சட்டமன்ற தேர்தல்ல ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில இருந்து எம்எல்ஏவா தேர்வு செய்யப்பட்டாரு. தன்னை கலைஞரின் பக்தன் அப்படின்னு அறிவிச்சுக்கிற பெரியசாமி திண்டுக்கல் மாவட்டத்துக்கான திமுகவோட முகமா வளர்ந்து வந்தாரு. அடுத்து நடந்த 1991 சட்டமன்ற தேர்தல்ல ஆத்தூர் தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சாரு பெரியசாமி. 1996 சட்டமன்ற தேர்தல்ல திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி உறுதியானப்ப கருணாநிதி கூட இருந்தவரு பெரியசாமி. 1996 சட்டமன்ற தேர்தல்ல திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்ச போது பெரியசாமிக்கு அமைச்சரவையில இடம் அளிச்சாரு கருணாநிதி. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. திண்டுக்கலோட திமுகவின் முகமாயிருந்த பொன் முத்துராமலிங்கம் மதிமுகவுக்கு போனதால அமைச்சரவையில பெரியசாமியோட பேரும் சேர்க்கப்பட்டுச்சு. சிறு குறு தொழில் பதிவுத்துறை அமைச்சரா பெரியசாமி நியமிக்கப்பட்டிருந்தாலும் சத்துணவு துறையும் இவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ நடைமுறையில இருக்கிற ஆன்லைன் மூலம் நிறுவனங்களை பதிவு செய்யற முறை பெரியசாமியோட முயற்சியால தான் கொண்டு வரப்பட்டுச்சு. தமிழகத்துல பதிவு செஞ்சா வரி அதிகம் அப்படின்றதுனால கேரளாவில பதிவு செஞ்சு அத தமிழகத்துக்கு மாற்றும் வழக்கம் அப்போ நடைமுறையில இருந்துச்சு. இதை தடுப்பதன் மூலமா தமிழகத்துக்கு ஏற்படும் பெருமளவிலான வருவாய் இழப்ப தடுக்கலாம்னு நினைச்ச பெரியசாமி வேற மாநிலங்கள்ல பதிவு செய்யறத தடை செஞ்சு சட்டத்தை கொண்டு வந்தாரு. இந்த சட்டம் செல்லாதுன்னு அப்போ சொல்லப்பட்டாலும் முதல்வர் கருணாநிதி கிட்ட பேசி இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினாரு. இதன் பலனா 500 கோடி ரூபாய் அளவுக்கு அடுத்த ஆண்டே தமிழ்நாட்டுக்கு வருவாய் அதிகரிச்சது. 1996 வருஷம் 300 கோடி ரூபாயா இருந்த பதிவு துறையோட ஆண்டு வருமானம் 2001 வருஷத்துக்குள்ள ஆண்டுக்கு 1200 கோடி ரூபாயா அதிகரிச்சது. சிறு குறு தொழிலாளர்கள் பெற்ற கடனும் தள்ளுபடி செய்யப்பட்டு கொங்கு மண்டலத்துல அழிவுல இருந்த தொழிலாளர்கள் மீட்டெடுக்கப்பட்டதும் இவரோட முயற்சிக்கு கிடைத்த வெற்றிகள்ல ஒண்ணு. கொங்கு மண்டலத்துல உருவாக்கப்பட்ட அண்ணா தொழிற்பேட்டைக்கான மானியத்தை நேரடியா அப்போதைய பிரதமர் வாஜ்பாயிடமே கேட்டு வாங்கி கொடுத்தாரு. நாட்டுல இருக்கிற வேலையில்லா திண்டாட்டத்துக்கு ஒரு சிறு குறு தொழில் அமைச்சர் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு எந்த முயற்சியும் எடுக்காம இருக்கிறத விட தம்மால முடிஞ்ச அளவுக்கு எதையாவது செஞ்சு வேலை வாய்ப்பை பெருக்குவோம்னு நினைச்சு பத்திரம் எழுத்தர் பணிக்கு விண்ணப்பிச்சிருந்த 20,000 பேரையும் தேர்ச்சி பெற வச்சாரு பெரியசாமி. அதான் அமைச்சர் ஆயிட்டீங்களே, இன்னும் ஏன் ஆத்தூர் தொகுதியிலேயே போட்டிடுறீங்க? திண்டுக்கல் நகருக்கு உங்களோட அரசியலை மாத்திக்கலாமே அப்படின்னு கட்சியினர் கேட்டப்ப என்னை எம்எல்ஏவா ஆக்குனது ஆத்தூர் தொகுதி மக்கள் தான். இறுதி மூச்சு வரைக்கும் ஆத்தூர் மக்களுக்காகவே உழைப்ப அப்படின்றதுல உறுதியா இருக்காரு பெரியசாமி. இவரோட மகனோட திருமணத்தை நடத்தி வைக்க திமுக தலைவர் கருணாநிதிய அழைச்சாரு பெரியசாமி. வருவாரோ மாட்டாரோன்னு தயங்கிட்டு இருந்தவருக்கு கருணாநிதியோட வருகை இன்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. தலைவர் அவர்களே, இந்த சாமானியனின் இல்ல திருமணத்தை நீங்களே நேர்ல வந்து நடத்தி வச்சிருக்கிறது நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதுக்கு நான் காலமெல்லாம் கடன்பட்டு இருப்பேன் அப்படின்னு மன விழாவில பேசும் போதே கண் கலங்கிட்டாரு பெரியசாமி. மணமக்களை வாழ்த்தி பேசின கருணாநிதி திமுகவுல கேவிகே சாமி காலம் தொட்டு இந்த காலம் வரையில் பல சாமிகள் இருந்தாலும் இவர் அவர்களுக்கெல்லாம் ஒருபடி மேல பெரியசாமி அப்படின்றதுனால இவர் எனக்கு முக்கியமானவர். இந்த நட்பு
உனக்கும் எனக்கும் உருவான பந்தத்தால ஏற்பட்டது. என்னன்னைக்கும் நான் உனக்கு அண்ணனா இருப்பதுல மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொன்னது மட்டும் இல்லாம தன் தம்பிக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுத்தாரு கருணாநிதி. மத்த திமுக நிர்வாகிகளை விட பெரியசாமி ரொம்பவும் அமைதியானவர். தான் கிட்ட கோரிக்கை வைக்க வந்தவங்க கிட்ட கோரிக்கையை கேட்கும் இவரு ரொம்பவே அமைதியா தான் நடந்துக்குவாரு. அவங்க சொல்றத கூர்ந்து கவனிப்பாரு, அவங்களுக்கு பொறுமையா பதிலளிப்பாரு. உதவி கேக்குறவங்க திமுக தொண்டரா இருந்தா உடனடியா அவங்களோட கோரிக்கை நிறைவேறிடும். கட்சிக்காக பாடுபட்டு எந்த பிரதிபலனையும் அனுபவிக்காமல் இருக்கிற மூத்த உறுப்பினர்களுக்கு பொற்கிழி வழங்கணும்ன்ற உத்தரவை கருணாநிதி போட்டப்ப 10,000 பேருக்கு தலா 10,000 ரூபாய் கொண்ட பொற்கிழிய அள்ளி கொடுத்தவர் தான் இந்த பெரியசாமி. மாத வருமானத்துக்கு வழி இல்லாத கட்சி நிர்வாகிகளுக்கு மாத சம்பளம் கொடுக்கறது மற்ற எந்த திமுகவினர்கிட்டயும் காண முடியாத ஒரு குணம் பெரியசாமி கிட்ட இருந்துச்சு. 2001 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவின் PKT நடராஜன் கிட்ட தோல்வி அடைஞ்ச பெரியசாமி 2006 சட்டமன்ற தேர்தல்ல திரும்பவும் வெற்றி பெற்றதோடு இரண்டாவது முறையா திமுக அமைச்சரவையில இடம் பிடிச்சாரு. இந்த முறை வருவாய்த்துறைய கவனிக்கிற பொறுப்பு பெரியசாமி கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. 2006 சட்டமன்ற தேர்தல் தமிழக வரலாற்றிலேயே ரொம்பவே முக்கியமான தேர்தல்னே சொல்லலாம். அது வரைக்கும் இருந்த தேர்தலோட போக்க மாற்றி அமைச்சது இந்த சட்டமன்ற தேர்தல் தான். இலவசம் அப்படின்ற வார்த்தைய மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமாக்குச்சு. இலவச கலர் டிவி, கேஸ் இணைப்பு, நிலம்னு இலவச அறிவிப்புகள் நிறைஞ்ச தேர்தலா இருந்தது 2006 சட்டமன்ற தேர்தல். திமுகவும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சாங்க. வருவாய்த்துறைக்கு வழக்கத்தை விட கூடுதல் வேலை தான். எப்போதும் நம்பும் பெரியசாமிய அந்த துறைக்கு நியமிச்சிருக்கிறது அப்போதைய முதல்வர் கருணாநிதிக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுத்திருந்தாலும் பெரியசாமிக்கு கொஞ்சம் கூடுதல் சுமையாவே இருந்துச்சு. இலவச கேஸ் இணைப்பு முதல்ல செயல்படுத்தப்பட்டது இவரோட தொகுதியான ஆத்தூர்ல தான். வீடுதோறும் கலர் டிவிய கொண்டு சேர்க்கறதுல தீவிரமா செயல்பட்டாரு பெரியசாமி. பட்டா இல்லாம பல வருஷங்களா கூடியிருக்கிற 3,00,000 பேரை கண்டறிஞ்சு பட்டா கொடுத்துடணும் அப்படின்னு அறிவுறுத்தி இருந்தாரு கருணாநிதி. 2011 வருஷத்துக்குள்ள 12,00,000 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டது கூடுதலான தகவல். 2011 சட்டமன்ற தேர்தல்ல தேமுதிக வேட்பாளரை வீழ்த்தினாரு பெரியசாமி. அடுத்து நடந்த 2016 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக சார்புல நத்தம் விஸ்வநாதன் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டாரு. அப்போ ஆத்தூர் பகுதியில பிரச்சாரம் செஞ்ச திமுகவோட இப்போதைய தலைவர் ஸ்டாலின் ஜெயலலிதாவுக்கு நத்தம் விஸ்வநாதன் மேல என்ன கோபமோ தெரியலையே, பெரியசாமி கிட்ட போட்டி போட்டு தோத்து போக சொல்லி அனுப்பியிருக்காங்க என்றார் கிண்டலாக. ஸ்டாலின் கிண்டலா சொன்னது மாதிரியே நத்தம் விஸ்வநாதன் பெரியசாமி கிட்ட தோத்து போனாரு. திமுக ஆட்சியை பிடிக்குதோ இல்லையோ கட்சி தலைமை ஆத்தூர் தொகுதினா பெரியசாமி பேரை வெற்றி பெற்றவர் பட்டியல்ல சேர்த்துருவாங்க. அந்த அளவுக்கு செல்வாக்க உருவாக்கி அதை தக்க வச்சுட்டும் இருக்காரு பெரியசாமி.